So now we will find the zeros of the following quadratic polynomials and verify the relationship between the zeros and the coefficients. In the sum, how do we find the sum? So we will see polynomials in the intro. Quadratic equation we already seen. One degree more than 2 and the equation is common polynomial. So exact degree 2 is the quadratic polynomial. So here we will see quadratic polynomial based on the sum. So we will see this. Here we will see the relationship between the zeros and coefficients. Verify the first we zeros number find out. That is the verification. Pao. Zeros will find out the factorize method. This rule will follow. A into C. இந்த இடத்துல பீங் ரூல் யூஸ் பண்ணுங்க அதாவது a னா x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 b னா x ஓட கோஎஃபிஷியன்ட் 2 அதாவது -2 க்கு c னா நமக்கு கான்ஸ்டன்ட் -8 இப்போ a வை c மல்டிப்ளை பண்ணா +(-) -1 × 8 னா 8 b ஓட வேல்யூ -2 மல்டிப்ளை பண்ணீங்கனா -8 கிடைக்கும் ஆட் பண்ணா -2 கிடைக்கும் அந்த வேல்யூ பாத்தீங்கனா 4 × 2 னு எடுக்கலாம் இது மைனஸ் இது பிளஸ் னு போடுங்களே பாருங்க +(-) -4 × 2 = 8 highest value na இது பாருங்க டிஃபரன்ஸ் என்ன சப்ராக்ட் பண்றோம் ஹையஸ்ட் வேல்யூ சைன் நெகட்டிவ் அதனால நம்ம நெகட்டிவ் கொடுத்துருக்கோம் சோ இப்போ இந்த இடத்துல எழுதுனது இந்த மிடில் டம் ஸ்ப்ளிட் பண்றதுக்கு தான் எழுதி இருக்கோம் அப்ப இந்த x2 அப்படியே இருக்கும் மைனஸ் மிடில் டம் பாத்தீங்கன்னா 4x + 2x மிடில் டம் மைனஸ் x னா 4x + 2x னா -2x கிடைக்கலங்களா அந்த மிடில் டம் மட்டும் தான் ஸ்ப்ளிட் பண்ணிருக்கோம் -8 அப்படியே இருக்கும் இப்ப நான் ஒரு பிராக்கெட் போட்டு நான் காமன் எடுக்கறேன் வந்துச்சுங்களே இது ரெண்டுலயும் டேபிள் காமனா இருக்கான்னு பார்த்தா எதுமேல அது 1 டேபிள் தான் இருக்கு அது 1 போட தேவல x காமனா இருக்கு சோ நான் x எடுத்துட்டேன் x ஸ்கொயர் அப்படினா x x சோ அதுல இந்த x வெளிய எடுத்துட்டா ரிமைனிங் இந்த x இருக்கு மைனஸ் இந்த x இதில இருந்து எடுத்துட்டோம் அப்படினா இதுல 4 இருக்கு இதே மாதிரி இதுல ரெண்டுலயும் டேபிள் என்ன இருக்குன்னு பார்த்தா 2 டேபிள் காமனா இருக்கு இங்க பிளஸ் இருந்தா பிளஸ் 2 ஐ வெளிய எடுங்க அப்ப பாத்தீங்கன்னா x மைனஸ் 8 and 4 × 2 எழுதுவோம் இல்லைங்களா இதில இந்த 2 டேபிள் எடுத்துட்டேன் இந்த 4 அப்படியே இருக்கும் z = 0 இப்போ பாருங்க இதுவும் இதுவும் காமனா இருக்கு நடுவுல பிளஸ் இருக்கு அப்ப x - 4 இந்த இதில இருந்து காமனா எடுத்துட்டீங்க அப்படினா இதல x + 2 = 0 னு எழுதிரலாம் அப்ப இதை இப்படி எழுதுங்க x - 4 = 0 னு இது x + 2 = 0 னு எழுதுனீங்கனா அப்ப x = - 4 = அந்த பக்கம்னா + 4 Plus 2 வந்த பக்கம்னா -2 அப்ப தேர்ஃபோர் இது ஆல்பா னு எடுத்துக்கங்க ஒரு ரூட் இன்னொரு ரூட் வந்து நம்ம பீட்டா னு எடுத்துப்போம் நான் என்ன பண்ற அப்படினா இப்ப ஆல்பாவையும் பீட்டாவையும் ஆட் பண்றேன் பாருங்க அப்ப 4 -2 அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா எனக்கு 2 னு கிடைச்சிருக்கு நான் ஃபைண்ட் பண்ண ரெண்டு ஜீரோஸ் ஆட் பண்ணா எனக்கு 2 னு கிடைச்சிருக்கு இப்ப மல்டிப்ளை பண்ணி பாப்போம் ஆல்பா * பீட்டா என்ன வருது 4 -2 Plus and minus minus multiply panna -8 nu kedaikudhu so appa first zero find pannunga ad add panni enna varudhu multiply panni enna varudhu nu paarenga ipo avanga sonna mari relationship between the zeros and coefficients kedukkaangala zeros kandupidichu add panni unna ipo coefficients padi eppadi poradhu nu paakkaram paarenga adhaavadhu alpha plus beta is equal to formula -b/a da idha namakku coefficient formula ipo paarengale alpha plus beta is equal to minus b oda value -2 illengla appo idu +2 nu potukanga a oda value 1 illengla appo namakku 2 appdin kedachirukku na coefficient use panni paathala enakku 2 dhaan kedaikudhu na find pannad add panna enakku 2 dhaan kedaikudhu so next alpha into beta coefficient formula c/a c paathinga namakku -8 a oda value 1 appo -8 நான் கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணா -8 கிடைக்குது நான் ஃபைண்ட் பண்ணத மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு -8 கிடைக்குது பாருங்க ஆல்பா * பீட்டா அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆல்பா + பீட்டா நமக்கு +2 னு கிடைச்சது இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஆல்பா * பீட்டா -8 ஆல்பா + பீட்டா நமக்கு 2 னு கிடைச்சது சோ சேமா இருக்கு அப்படினா வெரிஃபை நீங்க சொல்லிரலாம் இதுதான் நமக்கு ஈக்குவலா இருக்கானு வெரிஃபை பண்ண சொன்னாங்க வெரிஃபை ரொம்ப ஈஸியான ஒரு சம்